ஸோ இந்த விநாயகர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம இந்த முகத்தோட அளவு பார்த்துட்டோம். இந்த முகத்தோட அளவில் வந்து சென்டர்லேருந்து இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதை ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், இந்த சென்டர் கோடு, சென்டர் கோட்லேருந்து ஹாஃப் இன்ச்சு அதாவது ஒரு இன்ச்சு, இதில் 0.5 இன்ச்சு, இதில் 0.5 இன்ச்சு. ஸோ இந்த சைட் 0.5 இன்ச்சு, இதில் 0.5, இதில் 0.5, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது ஃபேஸ் கட்டுக்காக, ஃபேஸ் கரெக்டாக வரதுக்காக. அதே மாதிரி தான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டர் முடியணும். ஸோ எல்லாமே ஹாஃப் இன்ச் கணக்கு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5, இது எல்லாத்துக்குமே காமன். அதே மாதிரி அடுத்த 0.5 இன்ச்சில் வந்து ஹேண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடணும். ஹேண்ட்ஸ் வந்து அடுத்த 0.5 இன்ச்சில் வந்து முடிஞ்சிடணும். இல்லை அது வந்து நம்ம அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான், விநாயகரோட ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். பட் அளவுங்கிறது இதுதான், இந்த 0.5க்குள்ளே முடியணுங்கிறது. அதுக்கு மேலே இந்த கட்டவரல் வெளியில் போகுது அப்படின்னா அது ஸ்டைலுக்காக சைஸில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் 0.5 இன்ச்சுங்கிறது வந்து அதுக்குள்ளே வரணுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரூல், அவ்வளோதான். அந்த ரூலுக்கு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். பட் 0.5 இன்ச்சு நீங்கள் கோடு போட்டுட்டு வரையிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 0.5 இன்ச்சில் உங்களுக்கு மீதி இருக்கிற கை, இன்னொரு கை இருக்கு இல்லையா, அதாவது இந்த அபியாசத்துக்கு பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு இது வச்சிருக்காரு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு 0.5 முடியும். ஸோ எல்லாமே 0.5 அளவுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேனா அதுக்கு மேலே போகலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு இதில் வச்சுக்கலாம். இந்த கடைசி இதில் மட்டும் 3/4 இன்ச்சு வச்சுட்டு அதை வந்து ரவுண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறேன்னு அப்படியே பாருங்கள். எல்லாமே 0.5 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கேன். இந்த கடைசி இது மட்டும் 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எக்ஸஸாக வருது. ஸோ அதனால வந்து 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சுங்கிறது 0.75 இன்ச்சு. இந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம முதலே போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நீட்டாக வரும். ஏன்னா கோடு போடாமல் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா புதுசாக வரையும் போது முகம், பாவனை, அவங்க உட்காந்துருக்கிற ஸ்டைலு, ஐஸ், அதெல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்த எடுப்பிலே வந்து கஷ்டம்தான். பட் ஆனால் போக போக உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வரைஞ்சிட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் உங்களோட பெயிண்டிங்க்கு. ஸோ 0.5ங்கிற இங்கே எடுத்த அளவு மாதிரியே இந்த பக்கமும் நீங்கள் அளவு ஃபஸ்ட் எடுத்துருங்க. இந்த 0.5 அளவுங்கிறது வந்து இந்த சைடுக்கும் காமன் தான். முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சைடு மட்டும் நான் போட்டிருக்கேன், இப்போ போட்டது அப்படியே இருக்கட்டும். மீதி இந்த சைடு நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இந்த சைடில் என்னென்ன அளவு வருதோ அதே தான் இந்த 0.5 தான் நான் வந்து இந்த காது முடிச்சிருக்கேன். ஸோ இந்த அளவு தான், இந்த அளவு தான் இருக்கணும், இதுக்கு மேலே வரக்கூடாது அகலம். அதனால தான் நான் 0.5 கொடுத்துருக்கேன். இது எல்லாமே 0.5 வரும். இது மட்டும் உங்களுக்கு 3/4 இன்ச்சு நீங்கள் முடிச்சிக்கலாம். அது வந்து எக்ஸஸாக கை பெருசாக இருக்கிறனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். அது அப்படி போடணுங்கிறது இல்லை, ஆக்சுவலாக சின்னது பண்ணியும் போடலாம். நீங்கள் 0.5 முடிக்கதானா இதுவுமே காமனாக 0.5 எல்லாத்துக்குமே 0.5 கொடுத்து முதல்ல நீங்கள் வந்து கோடு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக கோடு இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது, கோடு லைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செஞ்ச வரைக்கும் நான் இதில் கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிருக்கேன். இனிமேல் செய்ய போகிறத கொஞ்சம் லைட்டாக வரைகிறேன், இன்னும் டார்க்காக வரையலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, தோள்பட்டைக்கு மேலே தான் வந்து எப்போதுமே அந்த தோள்பட்டையில் மேலே போட்டிருக்கிற அந்த துண்டு வரணும். ஸோ அதை இந்த சைடுமே நான் போட்டுறேன். இது ஆக்சுவலாக வந்து நம்ம மக் ஒர்க் பண்ண போகிற ஏரியா. ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை. இந்த ஏரியாவில் தான் நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தோல் துண்டு போட்டுக்கோங்க. இந்த அவரோட காது பகுதி கூட இந்த மாதிரி நல்லா அச்சா போட்டுருங்க. அச்சா போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போடுறேன். நானே இப்போ கலரிங் பண்ணும்போது எல்லாத்தையுமே ரப் பண்ணிடுவேன். இது அச்சா போடுறது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி ஐஸ் இப்போ நான் போடுறேன், பார்த்து கவனிச்சுக்கோங்க. ஐஸ் போடும்போது இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஐஸ் வந்து நம்ம அந்த மார்க் நமக்கு லைட்டாக தெரியும். அந்த மார்க் தெரியறதுலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஸ் வந்து ஸ்லாண்டிங்காக ஸ்லோப்பில் தான் போடணும். விநாயகரோட ஐஸ் வந்து ஸ்லோப்பில் தான் இருக்கும், நேராக போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது எப்போதுமே. ஸோ எப்படி போடணும் அப்படின்னா இப்படி தான் போடணும், ஸ்லோப் மெத்தடில் தான் போடணும். நேராக போட்டோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு இருக்கிற ஐஸு. பட் யானைக்கு வந்து உங்களுக்கு சைடில் தான் வந்து ஐஸ் இருக்கும்,
நீங்க யானையோட ஃபேஸ் பாத்தீங்கன்னாவே சைடுல தான் உங்களுக்கு ஐஸ் தெரியும். நேரா பார்த்தா ஆக்சுவலா ஐஸ் இருக்கிறதே தெரியாது. பட் நம்ம இங்க வந்து விநாயகர் பொறுத்த வரைக்கும் ஐஸ் தெரியணுங்கிறனால நம்ம வந்து அதை பெயிண்டிங் பெயிண்டிங் சம்பந்தமா அதை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதனால சைட் போர்ஷன் மட்டும் தெரியற மாதிரி ஐஸ், அதோட மேல் இருக்கிற ஐப்ரோஸ் ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற அந்த இமை ஒரு இது மாதிரி போட்டுக்கோங்க, லைட்டா போடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஜஸ்ட் மேலே வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதாவது தாமரைப்பூ இருக்கிற மாதிரி கீழே ஒரு தாமரைப்பூ. இப்படி அது தாமரைப்பூ நம்ம எப்படி போடுவோம், இப்படிதான் தாமரைப்பூ போடுவோம். நார்மலாக தாமரைப்பூவோட இதழ் விடையிறதுன்னா இப்படிதான் வரையும். ஸோ ஐஸ் வந்து எல்லாத்துக்குமே எல்லா தெய்வங்களுக்குமே ஐஸ் போடும்போது தாமரைப்பூவோட இதழ் விரிஞ்ச மாதிரி தான் போடும். தாமரைப்பூவோட ஒரு இதழை பிச்சா எப்படி இருக்கும் அந்த டிசைன், அந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கும் பாக்குறதுக்கு. எல்லா கிருஷ்ணாவோட பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தாமரப்பூ சைஸ்ல தான் போட்டிருப்பாங்க. தாமரப்பூ எப்படி இருக்குமோ அந்த ஒரு இதழை மட்டும் நம்ம விரிச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் போடணும். சோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுல ஐபால்ஸ், ஐபால்ஸ் வந்து நீட்டா அந்த கர்வேச்சர் அழகா வர மாதிரி போடணும். ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணீங்கன்னா உங்களோட பெயிண்டிங்ல வந்து நல்லா அந்த தெரியும். ஓவர் ரைட் பண்ணாம ஜஸ்ட் அழகா பண்ணுங்க. சோ இப்ப அழகா நீட்டா வந்திருக்கு இந்த ஐஸ். சோ ஐஸ்க்கு மேல இருக்கிற ஐப்ரோ வந்து ஜஸ்ட் இப்படி அந்த ஐப்ரோ வந்து லைட்டா தெரியற அளவுக்கு போட்டா போதும். ரொம்ப பெருசா போடக்கூடாது. ஐப்ரோஸ் வந்து லேடி காடுக்கு வரையும் போது மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தியா போடணும். ஜென்ஸ் கார்டு வரையும் போது ஐப்ரோஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தும்பிக்கை போர்ஷன். தும்பிக்கை போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கிறேன் தெரியறதுக்காக. இந்த அளவு போட்டனால நம்ம வந்து இந்த அளவுக்குள்ளேயே எல்லாமே அழகாக முடிக்கிற மாதிரி இருக்கும். பாயிண்ட் ஃபைவ் போடுறோம் இல்லையா, அந்த அளவுக்குள்ளேயே ஒரு ஒரு போர்ஷனும் முடிஞ்சிடணும். அப்போதான் வந்து அழகாக இருக்கும் பெயிண்டிங் பார்க்கறதுக்கு. ஸோ இதை நீங்க இவ்வளோ டார்க்காக கொடுக்கணுங்கிறது இல்லை, நான் தெரியணுங்கிறதுக்காக, நல்லா தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு டார்க்காக வரைஞ்சிருக்கேன். மற்றபடி இவ்வளோ டார்க்காக நீங்கள் வரையக்கூடாது. ரொம்ப லைட்டாக வரையணும். 2 HB பென்சிலில் வரையணும். ஆக்சுவலாக ஹெச்பி பென்சில் ஹெச்பி இது பென்சிலே இந்த ரேட்டிங்ஸ் இருக்கு. ஹெச்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெச்பி பென்சிலில் 2 HB பென்சில் இருக்கு. அப்புறம் வந்து அதுலேயே வந்து ரேஞ்சஸ் இருக்கு. அந்த மாதிரி 2 HB பென்சில் வரைஞ்சிங்கன்னா எவ்வளோ டார்க்காக வரைஞ்சாலும் லைட்டாக தான் தெரியும். அந்த மாதிரி பென்சில்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் போர்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஹேண்ட்ஸ் இருக்கணும். இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஓவல் ரவுண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓவல் ரவுண்ட்ல இருந்து ஜஸ்ட் இங்க ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இப்படி இழுத்து இந்த உள்ள இருக்கிற ரவுண்ட் வேணா ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, எவ்வளவு கவலை தேவையோ. அதுக்கப்புறம் வந்து இங்க கீழே இருந்து இப்படி மேல கீழே இருந்து தாமரப்பூ எப்படி போடுவோம் அந்த மாதிரி போடுங்க. தாமரப்பூ போடுறதுக்காக நம்ம வரைவோம் இல்லையா. சோ தாமரப்பூ அடுக்கடுக்கா இருந்துச்சு அப்படின்னா இப்படி இப்படி போடுவோம். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா வரும். சோ இது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன இந்த கட்டவரை லைட்டா தெரியற மாதிரி விட்டுட்டு இந்த இந்த போர்ஷன் வரும்போது அதே மாதிரி அந்த 0.5 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டே போடுங்க. இது வந்து ஒரு ப்ரொடெக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 45 degree சாஞ்ச மாதிரி இந்த கையை நம்ம எப்போதுமே செய்வோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட் சாஞ்ச மாதிரி நம்ம இப்படி இப்படி வரையணும். இந்த கை வரையும் போது எப்படி வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் மாதிரி ஒரு ஓவல், எல்லா இடத்துலயுமே ஒரு ஓவல் போட்டுருங்க. இதுக்குமே ஒரு ஓவல் வந்து இந்த ஓவல்குள்ளதான் அந்த கை வரணும். ஸோ அந்த மாதிரி மார்க்கிங்ஸ் போட்டுட்டு அந்த மார்க்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து கட்டவரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எப்போதும். சோ இந்த கட்டவரையில வந்து இப்படி இந்த மாதிரி தான் போடணும் கட்டவரை. தாமரப்பூவோட ஸ்டைல் தான் எல்லாமே. கையில கை வரைகிறது எல்லாமே தாமரப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைல் நம்ம மாத்திக்கணும். தாமரப்பூ நீங்க அழகா நீங்க வரைஞ்சு வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். சோ இந்த கை வரைகிறதுக்கு நீங்க தாமரப்பூ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மெத்தட் வந்து இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாமரப்பூவை வந்து நம்ம எப்போதுமே வந்து இப்படி நார்மலா இப்படி போடுவோம். அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போடுவோம் இல்லையா. இது உங்களுக்கு தெரியாதான்னு தெரியல. சோ தாமரப்பூ நான் சின்ன லேசாலாம் வரைகிறேன் தெரியறதுக்காக.
டார்க்கா வரைஞ்சு அழைக்க முடியல அதனால. ஸோ தாமரை போட ஸ்டைல இந்த மாதிரி போட்டுருங்க. இங்கேருந்து எடுத்துட்டு வந்து இப்படி வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இங்க ஒரு சின்ன சின்ன ஒரு பெண்டு மாதிரி கொடுத்து அதை இதோட ஜாயின் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதுல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த பாசாங் குஷம் சொல்ற அந்த இது நம்ம மக்களை கொடுக்க போறோம் ஆக்சுவலா, அதை விட்டுருங்க. மேல வந்து இந்த ஒரு கை மட்டும் தெரியற மாதிரி இந்த இந்த ஆள்காட்டி வீரரோட இது வந்து போஷன் வந்து மேல தெரியற மாதிரி, அதுக்கு கீழே மீதி இருக்கிற விரல், இந்த ரெண்டு விரலும் எப்போதும் ஒட்டிட்ட மாதிரி போடுங்க. இந்த ரெண்டு விரலும் ஒட்டி இருக்கிற மாதிரி போடுங்க. இந்த சுண்டு விரல் வந்து லைட்டா அதோட ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்கிற மாதிரி போடுங்க. அப்பதான் ஒரு அழகு இருக்கும். எல்லா விரலும் ஒரே மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. திருப்பியும் இந்த பக்கம் கையும் வரையறேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க பாஸ் வச்சு மெதுவா அதை வந்து ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இந்த ஹேண்டு குண்டானது வரையறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் தாமரப்பு மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு சுழிப்பு மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் இதை குடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற அந்த ஆபரணம் என்ன வச்சிருக்காரோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் மீதி அதை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வரையறதுக்கு அதுல வந்து நம்ம மேல வரைஞ்சோம் அந்த கை வந்து மேல இருக்கிற மாதிரி. இங்கே வந்து ஆக்சுவலா ஒரு போர்ஷன் விட்டுட்டோம், இந்த கையோட எண்டு வந்து இங்கே குவிஞ்சு இப்படி முடியணும், அப்பதான் பாக்குறதுக்கு அது கை மாதிரி வரும். ஸோ இங்கே இந்த போர்ஷன் கண்டிப்பா வரையணும், வரையணும் அதிகம். இந்த மாதிரி நகம் போட்டுருங்க. நகம் போட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் மேல இருந்து ஒரு டேர்ன், அந்த டேர்ன் பண்ண அந்த டேர்னிங்ஸ்ல தான் வந்து விஷயமே இருக்கு. இந்த கையில நீங்க வந்து எல்லாமே சேமா இருக்கிற மாதிரி கூட போடலாம். இந்த பிடிச்சிட்டு இருக்கிற ஸ்டைல் தான், தாமரப்பூ பிடிச்சிட்டு இருக்கிற போது ஒரு மாதிரி ஸ்டைல் வரும், இந்த மாதிரி கட்ட மாதிரி இருக்கிறத பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி ஸ்டைல் வரும். அது எப்படி வேணா நம்ம மாத்தி மாத்தி போடலாம், இதுக்குன்னு இந்த ஸ்டைல் தான் இருக்குன்னு இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறது வந்து பாதம், பாதத்தோட அந்த பீடம் பாதம் அதெல்லாமே பாத்துடலாம். பாதம் போடும்போது ஆக்சுவலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த கர்டைன்ஸ் அவர் மேல போட்டிருக்கிற அந்த இதெல்லாம் வந்து கையில இருந்து தான் இந்த மாதிரி வரையணும். கையில வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கணும், அது கையில அது போய் குவிஞ்சிருக்கணும். எப்போதுமே பாதம் ஆரம்பிக்கும் போது இந்த சென்டர் பார்த்துட்டு இங்க நம்ம போட்டு போட்டோம் இல்லையா கடைசி கோடு, அந்த கடைசி கோடுல அந்த பீடம் முடிஞ்சிடணும். இந்த கடைசியா போட்ட கோடுல பீடம் முடிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு கால்குலேஷன் கரெக்டா வரும். ஸோ இதே மாதிரி இங்க வந்து பீடம் முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல முடியுது பீடம். ஸோ நீங்க இப்போ ஆரம்பிக்கிறது எங்கன்னா, இந்த ஒட்டியானம் போயிட்டு இங்க முடியுது இல்லையா அந்த போர்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க இருந்து ஆரம்பிக்க கூடாது, இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு இங்க வந்து ரெண்டு மூணு ரவுண்ட் போட்டுட்டு, அதாவது அச்சா இல்ல சும்மா உங்களுக்கு ஒரு மார்க்கிங் தெரியறதுக்காக, அந்த போர்ஷன் இப்படி வந்து தெரியறதுக்காக ஆக்சுவலா வந்து இங்க இந்த மாதிரி நம்ம போட்டு போடணும். அந்த ரவுண்ட் வந்து நம்ம அழைச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டதை அழைச்சிருவோம். நான் திருப்பி போடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிச்சு ஜஸ்ட் அது தெரியறதுக்காக நம்ம போட்டோம், அதை அழைச்சிடணும், எப்போதுமே அழைச்சிடணும். அழைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதோட எண்டிங்ஸ் வந்து நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணா போதும். அதோட எண்டிங் வந்து கரெக்டா ஒரு வேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தா போதும் ஃபினிஷிங். ஸோ அது வந்து நேரா நமக்கு எங்க முடியணும் அப்படின்னா இங்க எண்டில் போய் முடியணும். இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்ப இங்க ஒரு கட்டு, இங்கே இருந்து வேஸ்ட் வரும். ஸோ கால் பகுதியில இங்க ஒரு கட்டு வரும், எப்போதுமே வரும் அது. இங்க இருந்து ஏன்னா குண்டா இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி தொடையோட சதை அதெல்லாம் வந்து காய்ச்சா அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு, அதனால இங்க ஒரு கட்டி மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் வந்து வேஸ்டியோட அந்த ஜரிக போர்ஷன் அதை இங்க காட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜரிகை வந்து இது வரைக்கும் எடுத்துட்டு வந்து அவரோட பாதம், பாதம் வரையும் போது பாதத்துல நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து முன்னாடி கால், முன்னாடி கால் வந்து தெரியற மாதிரி இருக்கிற பாதம். இன்னொரு பாதம் இருக்கும், இது மடிச்சிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு கிருஷ்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலா இருக்கும் பாதம். ஸோ இது ஒரு ஸ்டைல், இது விநாயகருக்குன்னு இருக்கிற ஸ்டைல் ஆக்சுவலா இந்த பாதம். ஸோ ஜஸ்ட் இது வந்து கிராஸா தான் இந்த பாதம் போடுவோம், அதனால கிராஸா தான் வரையணும், வேறு வழி இல்ல. ஸோ இதுவுமே வந்து நீங்க பாஸ் பண்ணி கூட நீங்க இதுவாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கட்ட விரல் போடும்போது எப்போதும் கொஞ்சம் அகலமா போட்டுக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரல் எல்லாருமே அந்த மாதிரி குட்டி குட்டியா, அதாவது இப்படி ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டை நிறுத்திட்டு ஜஸ்ட் ஒரு கோடு, இப்படி ஒரு ரவுண்டு ரவுண்டை நிறுத்திட்டு ஜஸ்ட் அதுக்கு மேல ஒரு கோடு,
யுவர் ரவுண்ட் ஜாயின் பண்ணிட்டு முடிஞ்சு. இப்படி வரல சார் எனக்கு, இப்படி வரலன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கும் பாதத்துக்கும் வந்து ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரவுண்டு போட்டுட்டு இந்த ரவுண்டுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க, அஞ்சு இதுக்கான மார்க்கிங். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அகலமாக இருக்கணும், அடுத்து எல்லாமே குறுகலாக வரணும் இல்லையா. அந்த மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணுங்க. அது எப்படி போதோ அதே மாதிரி டெவலப் பண்ணுங்க, பாதம் வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. எடுத்தோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி வரைய முடியாது. அப்படி வரதுக்கு உங்களுக்கு இதை முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டு ஃபர்ஸ்ட் ஒரு எல்லாத்துலேயுமே ரவுண்டு தான். இப்போ ஒரு குருவி வரைகிறோம்னா கூட ரவுண்டு தேவை. அந்த ரவுண்டு பேஸ் தான் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மெயின் விஷயமே. அதனால இந்த மாதிரி ரவுண்டு போட்டு கூட நீங்கள் பாதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு டைரெக்டாக அந்த மாதிரி வரலன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரோ இந்த ஒரு நிமிஷம் இருங்க இதை காட்டுறேன். இந்த ப்ரோ சர்க்கிள் இந்த மாதிரி ப்ரோ சர்க்கிள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரவுண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டப்பு டப்புனு ரவுண்டு போட்டுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இந்த ரவுண்டு சின்னதாக இதுக்கேற்ற மாதிரி ரவுண்டு போட்டுட்டு அதில் அந்த அந்த கோடெல்லாம் வச்சு இழுங்க, கரெக்டாக வரும். இந்த நகம்லாம் வந்து குட்டி குட்டியாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடக்கூடாது எப்போதும். நகம் குட்டி குட்டியாக போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வந்து அடுத்த பாதம் பார்க்கலாம். இது வந்து சலங்கைக்கான இது, அது அந்த போர்ஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கால் போடும்போது இந்த கால் எப்போதும் மடிச்சிருக்கணும், மடிச்சிருக்கிற மாதிரி தெரியும் போது உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைட்டாக இங்கே ஒரு பெண்டு தெரியும் எப்போதுமே. நீங்கள் அதே மாதிரி நான் மேலே சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பெண்டுலேருந்து வந்து இந்த பெரிய கால் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டு நிறுத்தணும். அது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். எப்போதுமே இந்த மாதிரி கால் வந்து இந்த மாதிரி கால் போடும்போது நீங்கள் நகத்தை வந்து கீழ் போர்ஷனில் பார்த்து போடணும். அப்போ தான் அந்த கால் வந்து இப்படி மடிச்சிருக்கிற மாதிரி தெரியும். மேலே பார்த்து போடக்கூடாது, மேலேனா நடுவில் போடக்கூடாது. காலோட எண்டோட இந்த போர்ஷனில் நம்ம நகம் போடணும். ஸோ அப்போ பார்க்கறதுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கால், இந்த பக்கம் காலையும் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இதே மாதிரி மடிச்சிருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதுக்கு ஈக்குவலா, இதுக்கு ஈக்குவலா இதையும் நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது அழகா கால் மடிச்சு உட்காந்துருக்கிறோம்.